ஹலோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம். இது ஹலோ சிட்டியின் திரை விமர்சன பகுதி. இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் அச்சம் என்பது மடமையடா படத்தின் விமர்சனத்தை பார்க்கப் போகிறோம். இந்த படம் கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கியது, சிம்பு மஞ்சிமா மோகன் நடித்த படம் இது. இந்த படம் வழக்கம் போலவே இந்த படத்தினுடைய கதாநாயகன் வேலை இல்லாமல் இருக்கிறார். அவருக்கு சில நண்பர்களும் உண்டு. அவருடைய தங்கையின் தோழி அவருடைய வீட்டிற்கு வருகிறார். இருவரும் பரஸ்பரம் பார்க்கிறார்கள். அங்கு காதல் வருகிறது. முதல் பகுதி முழுக்க முழுக்க காதல் காதல் காதல், பிறகு பாடல் 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 இப்படியே கழிகிறது. அதன் பிறகு வந்து சிம்பு வந்து ஒரு பயணம் புறப்படுறார். ஒரு பைக்கில் சுற்றலாம் ஊர் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு. அவங்க கூட மஞ்சிதா மோகன் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விபரீதங்கள், இதுதான் முழுக்க முழுக்க செகண்ட் ஹாஃப். நேரடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது முழுக்க முழுக்க காதல் சம்மந்தப்பட்ட படமாகவும், செகண்ட் ஹாஃப்ங்கிறது முழுக்க முழுக்க ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட படமாகவும் இருக்குது. இதுதாங்க இந்த படத்தோட கதை அமைப்பு. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதை. ஒரு பைக்கில் போகிற இளைஞன் ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கிறான். அதன் மூலம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விபரீத நிகழ்வுகள் அப்படிங்கிற ஒரு வரியை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு மிக அற்புதமாக திரைக்கதை பண்ணியிருக்கார் இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன். குறிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா காட்சிகளிலுமே கதாநாயகனும் கதாநாயகனும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்காங்க. பொதுவாக மற்ற படங்களில் வந்து முதல்ல கதாநாயகன் கதாநாயகி வந்தாங்கன்னா அடுத்த காட்சி வேறு ஒரு காட்சியாக இருக்கும், அல்லது ஒரு காமெடி காட்சியாக இருக்கும், அல்லது அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட காட்சிகள் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய்ட்டு திருப்பி அங்கே போவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. எல்லாமே சிம்பு மஞ்சிமா மோகன் இவங்க மேலே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குண்டான ஒரு முக்கியமான காரணம்னு கேட்டிங்களா, எந்த ஒரு விரசமான காட்சிகள் கிடையவே கிடையாது. ஜாஸ்தி அவங்க வந்து தொட்டுக்கு கூட கிடையாது. ஆனால் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக அந்த காதல் காட்சியை படமாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது அந்த காதலில் ஒட்டி நிற்கக்கூடிய அந்த யதார்த்தங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்னென்னா தியேட்டருக்குள்ளே உட்காந்துருக்க அத்தனை ஆண்களும் தான் வந்து சிம்பு நினச்சிக்கிறாங்க, அத்தனை பெண்களும் தான் வந்து மஞ்சிமா மோகன் நினச்சிக்கிறாங்க. அந்த ஒரு யதார்த்தத்தை கொடுத்த அந்த நெருக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆடியன்ஸ்ட்டை. அதனால தான் நம்மளால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ இயல்பாக ரசிக்க முடியுது. செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க அது மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மாதிரி இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்புவோட நடிப்புங்க. ரொம்ப ஒரு பண்பட்ட நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. வழக்கமான அவருடைய படங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் அந்த மாதிரி பண்ணலை. ரொம்ப பண்பட்ட ஒரு நடிப்பு, ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ரொம்ப ஷர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. அதன் பிறகு மஞ்சிதா மோகன் அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்துங்க மாஸ் ஹீரோ படங்களுக்கு, பர்டிகுலராக தமிழ் படங்களுக்கு போகும்போது நம்ம மூளையை தனியாக கல்டிவேட் பண்ணணும். இந்த லாஜிக்ங்கிறதே நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம மைண்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை லாஜிக் ஓட்டைகள் இருக்குங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் போட்டு அடிக்கிறாரு, சுடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு கதாநாயகன் சிம்பு. ஆனால் எண்டு கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மெயினான வில்லன் வந்து போலீஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது அவனை வந்து நான் சுட மாட்டேன், அவர் வந்து போலீஸ் இதில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவார். இப்படி அதன் பிறகு வந்து கையொடைஞ்ச சிம்பு வந்து சண்டை போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மாஸ் ஹீரோ ஓகே, சில விஷயங்கள் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு போக முடியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு டைரக்டருடைய படங்களில் இப்படி சின்ன சின்ன அந்த லாஜிக் ஓட்டைகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த படத்தை நம்மளால் ரசிக்க முடியுங்க. இந்த படம் வந்து அவ்வளவு சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா சொல்லணும். இந்த படத்தோட முக்கிய சிறப்பான அம்சமே திரைக்கதை. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிளைமாக்ஸ், அது மிகப்பெரிய ஓட்டைங்க. சத்தியமாக நம்மளால் நம்பவே முடியாத ஒரு அப்படி ஒரு கிளைமாக்ஸ் அது. அதை தவிர்த்து பார்த்தா ஒரு ரொம்ப நல்ல படம் இது. அதன் பிறகு வந்து இந்த படத்தோட எடிட்டிங், ஆண்டனி வந்து வழக்கம் போல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சொல்ல வேண்டியதே இல்லை, அற்புதமான பாடல்கள். இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோடைய பேர் எந்த இடத்துலையும் சொல்லப்படலைங்க, எந்த கேரக்டராலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படலை. கிளைமாக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்கிறாங்க, அந்த பேரை கேட்டாலே அதிர்றது இல்லை, தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸுங்க. இதுவும் ஒரு முக்கியமான அம்சங்க இதில். இதுதான் அச்சம் என்பது மடமையடா படத்தோட விமர்சனம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.